Hi friends, welcome to Indrani Kitchen Hot and Sweet. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு டிப்பு பார்க்க போகிறோம் மார்கழி மாதம் பிறந்தாச்சு இன்னைக்கு தான் அதுவும் வந்து நம்ம நம்ம டெய்லியும் நம்ம எப்போவுமே வாசப்படியில் கோலம் போடுவோம் ஆனால் நீங்கள் மார்கழி மாதம் சீக்கிரம் ஏஞ்சி இந்த மாதிரி கோலம் போட்டு நம்ம மனசும் சந்தோஷமாக இருக்கும் ரெண்டு விளக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு விளக்கு வச்சுருங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு நம்ம நடக்கிறதெல்லாம் வருஷமெல்லாம் சூப்பராக ஒரு நம்மளுக்கு எப்படி மாதம் பிறக்க போகுது வருஷம் பிறக்க போது வருஷமெல்லாம் நம்ம நல்ல விஷயமாகவே நடக்கும் நீங்கள் இந்த மாதிரி கோலம் போட்டு விளக்கு ஏற்றி வச்சு பாருங்கள் இந்த மா மாதம் அப்படியே துளசி செடி கிட்ட ஒரு கோலம் டெய்லி ஒரு கோலம் போட்டு பாருங்க நம்ம மனசுக்கு சந்தோஷம்ன்றது ஒரு இருந்தாலும் ரொம்ப பாசிட்டிவ் வைப் இதில் ரொம்ப நிறைய இருக்கு எப்படியே ஒரு ரெசிபி பார்க்கலாம் இந்த ரெசிபி உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க நம்ம முளைக்கட்டையை தானியங்க வச்சு நம்ம ஒரு தக்காளி தொக்கு இல்லை குழம்பு நம்மளுக்கு எது வேணுனாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடு ஏறட்டுங்க நல்லா சூடு ஏறின பிறகு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு நான் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் கொஞ்சம் கலர் வரட்டும் அதுக்கு ஒரு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் ஒன்றும் பாதியமாக அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணலாம் ஏன்னா அந்த பத் பிச்ச பூண்டு வாசம் போகணும் அந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறந்தான் நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் நம்ம சேர்க்குறோன்னா பூண்டு ஃபஸ்ட்டு அந்த வாசம் ஒரு ஃப்ளேவர் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் பூண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போடலாம் வெங்காயம் வந்து ரொம்ப கலர் வரணும் அப்படின்றது இல்லை கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் சும்மா கொஞ்சம் நேரம் கலக்கி கொடுங்க அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டு ஆன பிறகு நீங்கள் கட்டி வச்சுருக்கோன்னு சொன்னேன் இல்லைங்களா பச்சை பயிர் எந்த ஒரு தானியமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இந்த தானியம் சீக்கிரம் வந்து வெந்துடும் நம்மளுக்கு அதனால் நான் இந்த மாதிரி தக்காளி தொக்குக்கு நான் பச்சைப்பயிறு போடுறேன் நல்லா ஒரு பிடி அளவுக்கு போடுறேன் நம்ம குழந்தைங்களுக்கு எதனையாச்சும் ஒரு சத்தான உணவை கொடுக்கணும் ஒரு தக்காளி தொக்கை செய்கிறத விட இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க இதை வந்து நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா அதுலேயே வந்து பாதி நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட போகிறோம் தக்காளியில் நம்ம அந்த இழையணும் தக்காளி இழையணும் அப்போ வந்து ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த தக்காளி நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க இந்த தானியெல்லாம் போட்டீங்கன்னா அவ்வளோவா நம்மளுக்கு அந்த சாப்பிட சொல்ல அவ்வளோ நல்லா வாய் கிடைக்கிறதில்லைங்க இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி போடுங்க தக்காளி போட்டுடலாம் ஒரு மூணு தக்காளி இந்த மாதிரி சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் நல்லா கலக்கி கொடுத்துடலாம் நீங்கள் வந்து தக்காளி நல்லா இழையணும் அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்படியே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்க போகிறேன் ஆனால் இப்போ போடாதீங்க ஏன்னா தக்காளி வந்து நல்லா இழையணும்னு சொன்னேன் இல்லைங்களா அதுக்கு வந்து நீங்கள் தக்காளி தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் தான் நீங்கள் தூள் சேர்க்கணும் அப்போ தான் அந்த வந்து தக்காளி நல்லா வெந்துட்ருக்கோம் அந்த எண்ணெயிலேயே நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டுட்டிங்கன்னா தக்காளி வேகாது தக்காளி அப்படி அப்படியே இருக்கும் பாருங்கள் இப்போ நான் மிளகாய் தூள் போட்டு நல்லா வந்து கலக்கிக்கிறேன் நம்ம சாம்பாருக்கு எந்த மிளகாய் தூள் போடுவீங்களோ அதையே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறேன் ஏன்னா அந்த பருப்பு நம்ம தானியம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அது வேகணும் அதனால நான் ஒரு சின்ன கிளாஸில் ஒரு டம்ளர் ஊற்றிக்கிறேன் சப்பாத்திக்கு தோசைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி சப்பாத்திக்கும் தோசைக்கும் வேணும்னா கொஞ்சம் கட்டியாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இல்லை சாதத்துக்கு கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கட்டி இந்த மாதிரி ரெசிபி நம்ம ஹெல்த்தி ரெசிபி பார்க்கணுன்னா நம்ம இந்தாண்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி